வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். இன்னைக்கு நாம சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட் நடத்துகிற ஹிந்தி சான்றிதழ் பாடத்திட்டம் சர்டிஃபிகேட் கோர்ஸில் கிட் 6 பாடம் 11 பார்க்க போகிறோம். பாடம் 11 அறிமுகப்படுத்தியுள்ள அமைப்புகள் ஆஜ், தும், ஜல்தி, சோ, ஜாவோ. இன்னைக்கு நீ சீக்கிரமாக உறங்கிவிடு. தும், அப்னா சாமான் தேக்லோ, நீ உன்னுடைய சாமானை பார்த்துக்கோ, பார்த்துக்கொள். தர்வாசே கோல் தோ, கதவை திறந்துவிடு. மோகன் கிர்படா, மோகன் விழுந்து விட்டான். ஸோ இந்த ஜாவோ, லோ, தோ, படா அப்படிங்கிறது இடத்துக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு பொருளை தரும், அர்த்தத்தை தரும், மீனிங்கை தரும். ஸோ அந்த மாதிரியான பிரயோகம்லாம் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். பிரிவு 1 பாடப்பகுதி. பாடத்தை உறக்கப்படியுங்கள். புதுச்சொற்களின் பொருளை அறிந்த பின் பாடத்தை புரிந்து கொள்ள முயலுங்கள். வாக்கிய அமைப்பு, இலக்கண குறிப்புகளை பயிலுங்கள். மீண்டும் பாடத்தை படித்தால் முழுமையாக விளங்கும். ஃபுட்பால் கா மேட்ச், கால்பந்தாட்ட போட்டி. ஹனீஃபும் மோகனும் பேசிக்கிறாங்க. அரே மோகன், தும் இதர் கைசே ஆயே, அட மோகன் நீ இங்கே எங்கே வந்த அப்படின்னு கேட்குறார். மோகன் சொல்கிறான், மே தும்ஹாரே ஹீ கர் ஆரஹா தா, நான் உன் வீட்டுக்கு தான் வந்து கொண்டிருந்தேன். ஹீ கர், கர் ஹீ அப்படிங்கிறத ஹீ கர் பேசும்போது அதை இது பண்ணி சொல்கிறதுக்காக, இன்னும் வலியுறுத்தி சொல்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருந்தேன். ஃபுட்பால் கா மேட்ச் தேக்கனே சொல்கிற ஹேஹோ, ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போய்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. கியாங்கிறது யூஸ் பண்ணாமலேயே அது ஹோ அப்படின்னு நம்ம அந்த டோனை மாற்றினாலே கொஷினாக மாறிடும். ஆஜ் கா மேட்ச் மோகன் பாகன் அவரு தமிழ்நாடு புலீஸ் கே பீச் மே ஹே நா, கியா டிக்கெட் மில் சக்தே ஹே அப்படிங்கிறார். இன்னைக்கு மோகன் பாகான் அப்படிங்கிற அந்த கமிட்டிக்கும் தமிழ்நாடு புலீஸ் அவங்களுக்கும் இடையில் நடக்க போகுது ஃபுட்பால் மேட்ச். இன்னைக்கு டிக்கெட் கிடைக்குமா என்ன அப்படின்னு சொல்லி, மில் சக்தே ஹே அப்படின்னு கேட்குறாரு. கிடைக்குமா அப்படின்னு, ஏன்னா நிறைய பேர் பார்க்க வருவாங்க, அதனால் டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம், கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவன் டவுட்டோட கேட்குறான். டிக்கெட் கி சிந்தா நா கரோ, ஏறஹே தோ பாஸ் அப்படிங்கிறான். டிக்கெட்டை பற்றி கவலைப்படாத, என்கிட்ட இந்த பாரு 2 பாஸ் இருக்கு. என்கிட்ட பாஸ் கிஸ்னே தியா, பாஸ் யார் கொடுத்தா? பாஸ் பாய் சஹப்னே தியஹே, எங்கள் அண்ணன் கொடுத்தாரு. ஜல்தி கரோ, நஹி தோ ஹம் டீக் சமய பர் நஹி பவுன் சக்கேங்கே, சீக்கிரம் ஹரியப் அப்படி சொல்லுவோம்ல, சீக்கிரம், இல்லைன்னா நம்ம டீக் சமய பர் சரியான நேரத்தில் போய் அங்கே சேர முடியாது. பஸ் 2 மினிட்மே ஆயா, 2 நிமிஷத்தில் ஏதோ வந்துடுறேன் அப்படிங்கிறார். டிரான்சிஸ்டர் லே ஆத்தாகும், டிரான்சிஸ்டர் கொண்டு வரேன், ரேடியோ கொண்டு வரேன். கமெண்ட்ரி பி சாஸ் சாஸ் சுனேங்கே, கூடவே நம்ம அங்கே பார்த்துக்கிட்டே கமெண்ட்ரியும் சைடில் கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பை அஜ்தோ பகுத் பீடு ஹே, இப்போ ஒரே கூட்டமாக இருக்க இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறேன். இன்னைக்கு கூட்டமாக இருக்க, சுனோ சீட்டி பஜ் கை ஹே, கேளு விசில் அடிச்சுட்டுப்பார் அப்படிங்கிறார். லக்தா ஹே மேட்ச் சுழு ஓகையா ஹே, மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு போல் இருக்காதா, விசில் சத்தெல்லாம் கேட்குது. சலோ ஜல்தி அந்தர் சலே, வா சீக்கிரம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறார். தேகோ மைதான் மே கியா ஹோ ரஹா ஹே, பாரு மைதானத்தில் என்ன நடக்குது, ஒன்றுமே புரியல. சமஜ்மே நகி ஆத்தா, சரா டிரான்சிஸ்டர் தோ லகாவோ, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் டிரான்சிஸ்டரை போட, ரேடியோவை ஆன் பண்ணேன் அப்படிங்கிறார். டிரான்சிஸ்டர்ஸே கமெண்ட்ரி ஆரகி ஹே, டிரான்சிஸ்டர்லேருந்து கமெண்ட்ரி வருது. கேந்து மோகன் பகான் கே பாஸ் பவுன்ச் கை ஹே, அப்போ தமிழ்நாடு போலீஸ் கே சென்டர் ஃபார்வர்ட் கோ கே பாஸ் ஹே, உஸ்னே ரைட்டின் கோ கேந்த் ஃபேங்கி, ரைட்டின்னே கிக் லகாயி. ஸோ அதில் கமெண்ட்ரி வருது. இப்போது மோகன் பகான் டீமில் இருக்குது, கிட்ட பந்து இருக்குது. அப்புவாக அவங்க வந்து தமிழ்நாடு போலீஸ் சென்டர் ஃபார்வர்டுக்கு அனுப்புகிறாங்க. கே பாஸே உஸ்னே ரைட்டின் பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த பந்தை வீசுகிறாங்க. ரைட்டின்னே கிக் லகாயி, உடனே ரைட்டின்ல இருக்கிறவங்க அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய வீரர் கிக் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல் ஹோகையா, கோல் விழுந்துருச்சு அப்படிங்கிறார். அரே கோல் நெய் ஹுவா, கோலினே உச்சல்கர் கேந்து பக்கடலிஹ, அவர் உஸ்னே ரைட்டின் கோ கேந்து ஃபேங்கி தி ஹே. அவன் சொல்கிறான் கோல்லாம் ஆகலை, அந்த கோல் கீப்பர் அதை உச்சல்கர் குதித்து எம்பி குதித்து அதை
பிடிச்சிட்டாரு, பக்கட்லீஹ பந்தை பிடிச்சிட்டாரு, இப்போ ரைட்டினுக்கு அவர் போட்டு விட்டுட்டாரு, அப்படி வீசிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரைட்டின் அந்த மாதிரியான ஃபார்வேர்டு அப்படி சொல்கிறதெல்லாம் அந்தந்த பிளேயர்ஸுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிளேயர் நிற்கக்கூடிய பிளேஸும் தெரிஞ்சிருக்கும். ரைட் அவுட் கேந்துக்கோ கேசா து தௌர்தா ஹுவா ஜா ரஹா ஹே, ரைட் அவுட்ல ரைட் அவுட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிளேயர் பந்தோட ஓடிக்கிட்டு இருக்காரு, பந்து கூடவே ஓடிக்கிட்டு இருக்காரு. ஓ கிருப்படா, ஐயோ அவன் விழுந்துட்டான், அவர் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றான். கேந்து லைன்கே பாகர் சொல்லி கையி, லைனை விட்டு வெளியில போயிருச்சு. மோகன் பகான்கோ த்ரோ மிலா, மோகன் பகானுக்கு த்ரோ கிடைச்சுதா அப்படின்னு கேட்குறாங்க. கமெண்ட்ரியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் டிரான்சிஸ்டர்லேருந்து இந்த இது வருது. ரைட் அவுட்னே கேந்து சென்டர் ஃபார்வர்ட் கோதி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது இதில். ரைட் அவுட்டு பந்தை சென்டர் ஃபார்வர்டுக்கு கொடுத்துட்டாரு, லேக்கின் புலீஸ்கே லெஃப்ட் ஆஃப்னே கேந்து சீன்லி அவர் உஸ்னே சென்டர் ஃபார்வர்டுக்கு பாஸ் கருதி. ஸோ ஆனால் அந்த போலீஸை அதை பிடிச்சி, போலீஸ் டீமில் உள்ளவங்க பிடிச்சி என்ன செய்கிறாங்க, சென்டர் ஃபார்வர்டுக்கு பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அபு கோல்கே பாஸ் பவுஞ்ச் கயா ஹே, கோல் கே பாஸ் பவுஞ்ச் கயா ஹே, இப்போ கோல் பக்கத்தில் பால் போயிருச்சு. உஸ்னே ஜோர்ஸே ஜோர் கி கிக் லகாதி, அவர் ரொம்ப வேகமாக கிக் அடிக்கிறாரு. கேந்து கோல் கே கம்பே பர் டக்ராக்கர் வாபஸ் ஆகி, அங்கே போய் அங்கேருந்து அந்த போலில் தட்டி திரும்பி வந்துருச்சு, ரிட்டர்ன் ஆயிடுச்சு. புலீஸ்கா சென்டர் ஃபார்வேர்டு ஃபிர் கேந்து பர் ஜப்பட்டுப்படா, போலீஸோட சென்டர் ஃபார்வேர்டு பிளேயர் அது மேலே போய் ஜப்பட்படா, மேலே போய் அப்படி விழுறாரு. உஸ்னே ஜோர் கி கிக் லகாயி ஒரு ஒரு கோல் கோல் அப்படின்னு அந்த கமெண்ட்ரியில் கத்துறாங்க. அவங்க ரொம்ப வேகமாக கிக் அடிக்கிறாங்க, அது நேராக இப்போது கோலுக்கு போய் எல்லாம் சட்டு சட்டுன்னு நடக்குது இல்லையா, ஸோ ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது அவர் அவர் அப்புறம் அப்புறம்னு சொல்லிட்டு அவர் நடக்குதா நடக்குதான்னு வாட்ச் பண்ணிட்டு எஸ் கோல் அப்படிங்கிறத அவர் சொல்லி கத்துறாரு. பகுத் அச்சா பாஸ்தா ஹா கிக் பி கித்னி அச்சி தி தேகோ லோ கடே ஹோகே ஹே, பாரு கிக்கும் எவ்வளோ நல்லா இருந்தது பாரு, எல்லாரும் எந்திரிச்சு நின்றுட்டாங்க, எல்லாரும் எந்திரிச்சு நின்றுட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை இவங்க பேசிக்கிறாங்க. குச்சிலோக அப்பினி சீட் சோடுக்கர் மைதான்மே ஆகையே ஹே, சிலர் தன்னுடைய சீட்டை விட்டு மைதானத்துக்கு வந்துட்டாங்க. உன்னோனே தமிழ்நாடு போலீஸ்கே சென்டர் ஃபார்வர்டு கோ கந்தேப்பர் உட்டாலியாக, தோளில் தூக்கிட்டாங்க தமிழ்நாடு போலீஸோட சென்டர் ஃபார்வர்டு பிளேயரை தூக்கிக்கிட்டாங்க. சலோ ஹம்பி மகாஞ்சலே, நம்ம அங்கே வா, நம்மளும் அங்கே போகலாம் அப்படின்னு ஹனீஃப் சொல்கிறார். புதுச்சொற்கள் பெயர் சொல் கந்தா தோல், கமெண்ட்ரி பெண்பால் நேர்முக வர்ணனை, கம்பா தூண், பாஸ் அனுமதிச்சீட்டு, பீடு கூட்டம், கேந்து பந்து, சிந்தா கவலை, இது ரெண்டும் பெண்பால், மினட் நிமிடம், கபர் அதுவும் பெண்பால் செய்தி. இப்போ விளையாட்டு சொல் மேட்ச் பந்தயம், சிடி விசில் பாஸ் கரணா கால்பந்தை பாஸ் செய்தல், ரைட் அவுட் வெளிப்புறம் வலப்புறத்தில் ஆடுபவர், ரைட் இன் உட்புறம் வலப்புறத்தில் ஆடுபவர், லெஃப்ட் ஆஃப் இடப்புற பாதியில் ஆடுபவர், சென்டர் ஃபார்வேர்டு முன்புற மையத்தில் ஆடுபவர், சென்டர் ஆஃப் முன்புற பாதியை கவனித்து ஆடுபவர், ஜோர்கா பலமான இது வந்து உரிச்சொல். இப்போ வினைச்சொல் பார்க்க போகிறோம். உச்சல்னா குதித்தல், உடானா தூக்குதல், கிர்படுனா விழுந்து விழுந்து விடுதல், படுனா விடுதல் அதாவது திடீர்னு, அப்போ தான் கிர்படுனா அப்படின்னு சொல்கிறது, கிரானா விழச் செய்தல் அதாவது தள்ளி விடுறது, சல்னா நடத்தல் அதாவது உடன் வருதல், சலாஜானா போய்விடுதல், சீன்னா பிடுங்குதல் பறித்தல், ஜப்படுனா தாவுதல் அதில் போய் அப்படியே விழுறது தாவி விழுறது, தக்ரானா மோதுதல், கிக் லகானா பந்தை உதைத்தல், கிர்னா விழுதல், பேங்க்னா எரிதல், டிரான்சிஸ்டர் லகானா டிரான்சிஸ்டர் இயக்குதல், பீமார் ஹோஜானா நோய்வாய்ப்படுதல், பாக்னா பயந்து ஓடுதல், வாபஸானா திரும்புதல், ஷுரு ஹோனா துவங்குதல், சிடி பஜ்னா விசில் ஒலித்தல், வினையுறி சொல் சாரியை முதலியன, இதர் இங்கே ஒப்பிடுக யஹா, உதர் அங்கே ஒப்பிடுக வஹா, இதர்னாலும் யஹானாலும் ஒன்று தான், உதர்னாலும் வஹானாலும் ஒன்று தான்,
ஏ வரதெல்லாம் ஈ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்குது, வே வரது ஊன்னு ஆரம்பிக்குது. ஓ ஐயோ, ஓன ஓ ஐயோ, டீக் சமயப்பர் சரியான நேரத்தில், நஹிதோ இல்லாவிட்டால், கே பீச் நடுவில் அல்லது இடையே. வாக்கிய அமைப்புகள், இலக்கணம், கூட்டு வினை, சிறப்பு மற்றும் அழுத்தம் தரும் துணை வினைகள். இரண்டு வினைகள் இணைந்து ஒரே கருத்தை தெரிவிக்கும் போது அவ்வினை கூட்டு வினை எனப்படுகிறது. இவற்றில் மூல வினையாக இருக்கும் முக்கிய வினையே செயல் நிகழ்வதை தெரிவிக்கிறது. துணை வினை முக்கிய வினையில் அழுத்தமோ அல்லது சிறப்போ கூட்டுவதுடன் சில வேளைகளில் செயற்படு பொருளிலும் சிறிது மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உதாரணம், சோர் பாகா திருடன் ஓடினான், சோர் பாகு கயா திருடன் ஓடி விட்டான், கோல் கீப்பர் கிரா கோல் காப்பவன் விழுந்தான், கோல் கீப்பர் கிர்படா கோல் காப்பவன் விழுந்து விட்டான். இவ்வாக்கியங்களில் வரும் பாகு கயா கிர்படா என்னும் வினைகளில் கயா படா போன்ற வினைகள் அவற்றின் இயல்பான பொருளை தராமல் பாகுனா கிர்னா என்ற முக்கிய வினைகளின் பொருளுக்கு அழுத்தத்தை சேர்க்கின்றன. தமிழில் முக்கிய வினையுடன் ஆயிற்று விட்டான் போன்ற துணை வினைகள் சேருவதை இவற்றுடன் ஒப்பிடலாம். ஹிந்தியில் இம்மாதிரி சில கூட்டு வினைகள் வழங்குகின்றன. அவற்றுள் ஜானா தேனா லேனா படுனா பயன்முறையை இப்பாடத்தில் படிக்கலாம். இம்மாதிரி வினையமைப்பில் முக்கிய வினை மூல வினையாகவே இருக்கும். துணை வினை எழுவாயின் எண், பால், இடம் ஆகியவற்றிற்கு ஏற்ப மாறுபடும். ஸோ அது ரூட் வெர்பாகவே அது இருக்குது. ரூட் வெர்பில் காமிக்கக்கூடிய ஆண்பால் பெண்பால் அந்த இதெல்லாம் அதில் காமிக்கிறோம். லடுக்கா ஆண்பால் ஒருமை கிருப்படா, லடுக்கி பெண்பால் ஒருமை கிருப்படி. ஸோ அந்த படா படின்னு அந்த துணை வினையில் தான் நம்ம எண், பால், இடம் இதெல்லாம் நம்ம காமிக்கிறோம். முக்கிய வினை பிளஸ் ஜானா பயன்முறை. ஜானா துணை வினையாக பயன்படும் போது செயல் முடிந்து விட்டதை சிறப்பாக குறிப்பிடுகிறது. உதாரணம், தூது வாலா ஆகையா, பால்காரன் வந்து விட்டான், ஜல்தி சோ ஜாவோ சீக்கிரம் தூங்கிவிடு, மேரே ஹாத் சே சாரி கிதாபே கிர் கயி, எனது கையிலிருந்து எல்லா புத்தகங்களும் விழுந்து விட்டன, சப் டீக் ஹோ ஜாயேகா எல்லாம் சரியாகி விடும், லடுக்கியா டீக் சமயப்பர் தியேட்டர் பவுஞ்ச் கயி, சிறுமியர் சரியான நேரத்தில் தியேட்டர் அடைந்து விட்டனர். ஸோ அந்த கயி ஜாயேகா அந்த இதெல்லாம் சப்ஜெக்டை எழுவாய சம்மந்தப்பட்டு வருதுங்கிறதையும் கவனிச்சுக்கோங்க. சைடில் முக்கிய வினை பிளஸ் லேனா தேனா பயன்முறை. துணைவினை லேனா தனக்காக ஒரு செயலை செய்து கொள்வதையும், தேனா பிறருக்கு செய்து கொடுப்பதையும் காண்பிக்கும். ஏக்கு கமீஸ் கரிதுலோ ஒரு சட்டை வாங்கி கொள், ஏக்கு கமீஸ் கரீதுதோ ஒரு சட்டை வாங்கி கொடு, ரமேஷினை கேந்து ஃபேங்கு தி ரமேஷ் பந்தை எரிந்து விட்டான், கோலினே உச்சல்கர் கேந்து பக்கடு லீ கோல் காப்பவன் குதித்து பந்தை பிடித்து கொண்டான். ஸோ அது தி இது லி ஃபேங்கு தி, ராம்லால் நே அப்னி கார் பேச்சு தி ராம்லால் தன் காரை விற்றுவிட்டான், சோகன்லால் நே உசே கரீது லியா கரீது லியா சோகன்லால் அதனை வாங்கி கொண்டான். ஸோ தி லி தேனா லேனா அதனுடைய வேறுபாடு இதில் காமிச்சிருக்காங்க. பெஹலே அப்னா ஃபார்ம் பர் லீஜியே ஃபிர் மேரா ஃபார்ம் பி பர் தீஜியே, முதலில் உங்கள் படிவத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள், பின்னர் என் படிவத்தையும் நிரப்பி கொடுங்கள். அது ஒரே விஷயத்தில் ரெண்டையும் சொல்லிட்டாங்க. முஜே பூக்கு லக்ரஹி ஹே எனக்கு பசிக்கிறது, முஜே கானா தேதோ எனக்கு சாப்பாடு கொடுத்துவிடு, பாகர் ஜாத்தே சமய பங்கே பங்கே பந்த் கர்தோ வெளியே செல்லும்போது மின் விசிறிகளை நிறுத்திவிடு. லேனா தேனா சில சமயங்களில் செயல் முடிந்துவிட்ட தன்மையையும் காட்டும். ராம்லால் நே அப்னா புராணா கோட் உத்தார் தியா அவரு நயா கோட் பெஹன் லியா, ராம்லால் தனது பழைய கோட்டை அவிழ்த்து விட்டு புதிய கோட்டை அணிந்து கொண்டான்.
ஸோ அதை கலட்டிட்டான், அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான இதுவும் இருக்குது. கியா தும்னே காடி கி மரம்மத்து கருதி, நீ வண்டியை பழுது பார்த்து விட்டாயா, அதாவது நீ வண்டியினுடைய ரிப்பேரை செய்து விட்டாயா. அந்த ஹிந்தியில் உள்ளதை அப்படியே சொல்லணும்னா அந்த மாதிரியான வினை அமைப்பு இருக்குது. முக்கிய வினை படுனா பயன்முறை, துணை வினை படுனா சாதாரணமாக செயல் திடீரென்று நிகழ்வதை குறிக்கிறது. அதாவது முக்கிய வினை ப்ளஸ் படுனா பயன்முறை, அதில் ப்ளஸ் மிஸ் ஆயிருக்கு. துணை வினை தானே படுனா, படுனா அப்படிங்கிற அந்த துணை வினை சாதாரணமாக திடீர்னு செயல் நடக்கிறத குறிக்குது. ராதா யஹு புரி கபர் சுன்கர் ரோப்படி, ராதா இத்துயர செய்தியை கேட்டு அழுது விட்டாள். லடுக்கா சத்சே கிர்படா, சிறுவன் மாடியில் இருந்து விழுந்து விட்டான். எதிர்பாராமல் நடக்கும்போது இதை நம்ம சேர்த்துக்கிறோம், படா படையே படியே சேர்த்துக்கிறோம். சிக்னல் மில்தேஹி காடி செல்படி, சிக்னல் கிடைத்தவுடன் வண்டி கிளம்பி விட்டது. ராம்தீன் கி பாத் சுன்கர் சபி முசாஃபிர் ஹசுபடே, ராம்தீன் சொன்னதை கேட்டு எல்லா பயணிகளும் சிரித்து விட்டனர். கூட்டு வினையில் எதிர்மறை, சாதாரணமாக கூட்டு வினை வாக்கியங்கள் எதிர்மறையில் பயன்படுவதில்லை. உதாரணம் தூத்வாலா ஆகையா, தூத்வாலா நகி ஆயா, வர வரவில்லைன்னு நம்ம சொல்ல முடியும். வந்து விட்டான்னு சொல்ற அந்த விட்டானா இதில் நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா. யஹ் மகான் கரீதுலோ, இந்த வீடு வாங்கிக்கொள். யஹ் மகான் மத்து கரீதோ, வாங்காதே, வாங்கினாதான் கொள்றதுக்கு, வாங்கவே இல்லைன்னா எங்கே கொள்றது. ஸோ அந்த கொள் அப்படிங்கிற எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற அந்த கொள், அது தேவையில்லாமல் இருக்கு இல்லையா, வராது. ஷீலா கோ 100 ரூபாயே தே தீஜியே, ஷீலாவுக்கு 100 ரூபாய் கொடுத்து விடுங்கள். ராம்லால் கோ குச்சின தீஜியே, ராம்லாலுக்கு ஒன்றும் கொடுக்காதீங்க, ஒன்றும் கொடுத்து விடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. பட் பேச்சு வழக்கில் நம்ம தமிழில் யா ஒன்றும் கொடுத்துடாதீங்க அவனுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப வலியுறுத்தி சொல்கிற மாதிரி பேசும்போது அதை சொல்கிறது உண்டு. பாடத்தை ஒட்டிய பயன்முறைகள், நேவில் முடியும் தொழில் பெயர் உக்கு ஆக என்ற பொருளில் பயன்படுவதை கவனிக்கவும். ஃபுட்பால் கா மைச் தேக்குனே செல் ரஹேஹோ, பார்க்க பார்ப்பதற்கு. ஃபில்ம் தேக்குனே செல் ரஹேஹோ, சினிமா பார்க்க சென்று கொண்டிருக்கிறாய், எல்லாத்துலேயும் கொண்டிருக்கிறாய் தான் வந்திருக்கு. வேத்தன் லேனே செல் செல் ரஹே ஹோ, ஸோ எல்லாம் லேனே தேனே தேக்குனே. தூத் லேனே செல் ரஹே ஹோ, தேக்குனே லேனே என்பவை தேக்குனா லேனா என்னும் தொழில் பெயர்களின் மாற்றுருவங்களாகும். தேக்குனா ப்ளஸ் கோ தேக்குனே கோ, லேனா ப்ளஸ் கோ லேனே கோ. ஸோ அந்த கோ இல்லாமலே அது அந்த அர்த்தத்தை கொடுத்துருது, கோவினுடைய அர்த்தத்தை கொடுத்துருக்கு. பார்ப்பதற்கு பார்ப்பதற்காக, வாங்குவதற்கு வாங்குவதற்காக, கோ விடுபடுவதை கவனிக்கவும். ஸோ அந்த கோங்கிற அர்த்தத்தை கொடுக்குது, ஆனால் அந்த இப்படி தான் அது ஃபார்ம் ஆயிருக்கு, கோவை இல்லாமலே நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இல்லாவிட்டால் என்ற பொருளில் நஹிதோ பயன்படுகிறது. ஜல்தி கரோ நஹிதோ ஹம் டீக் சமயப்பர் நஹி பகுஞ்சு சக்கேங்கே, சீக்கிரம் இல்லை என்றால் நாம் சரியான நேரத்திற்கு போய் சேர முடியாது. டாக்ஸி மே செலே நஹிதோ ஹம் டீக் சமயப்பர் நஹி பவுன்சகே, டாக்ஸியில் போவோம் இல்லைன்னா நம்ம சரியான நேரத்தில் போய் சேர முடியாது. ஆஜ் ஹி பேஜ்தோ நஹிதோ மங்கள்வார்கோ வகு குத் ஆஜாயேகா, நீ இன்னைக்கே அனுப்பிடு இல்லைன்னா மங்கள்வார் செவ்வாய்க்கிழமைக்கு அவன் தானே அவனே வந்துடுவான், குத் ஆஜாயேகன்னா அவனே வந்து விடுவான். ஆஜ் ஹி ஆவேதன் பத்ரு பேஜ்தோ, இன்னைக்கே அப்ளிகேஷன் அனுப்பிடு. நஹிதோ இல்லையெனில் தீபாவளிக்கா அட்வான்ஸ் நகிம் இல்லையக்கா, தீபாவளி அட்வான்ஸ் உனக்கு கிடைக்காம போயிடும், கிடைக்காது. இயக்க போட என்ற பொருளில் லகு லகுனா இன் பயன்முறையை கவனிக்கவும். டிரான்சிஸ்டர் லகாவோ, ரேடியோ லகாவோ, டெலிவிஷன் லகாவோ. லகுனா அமைத்தல் பொருத்துதல் என்ற பொருளில் சாதாரணமாக பயன்பட்டாலும் பலவித சூழ்நிலைகளில் வெவ்வேறு பொருளையும் தருகிறது. கீழ்வரும் வாக்கிய அமைப்பை கவனியுங்கள். மாஸ்டர்ஜி பேட்கே நீச்சே கக்ஷா லஹா ரஹே தே, ஆசிரியர் மரத்தின் அடியில் வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார். ரைட்டின் கிக் லகாயி, ரைட்டின் உதை கொடுத்தான், அதாவது உதைத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
आप लो यहाँ बाजार कब लगता है, இங்கே மார்க்கெட் எப்போது அமைக்கப்படும் அப்படின்னு எடுத்துக்கணும். சந்தை கூடும் அப்படின்னு சொல்கிறோம்ல, இங்கே எப்போ சந்தை கூடும். ஆப் லோக் யஹா க்யோ பீடு லகா ரஹே ஹே, நீங்கள் எல்லாரும் இங்கே ஏன் கூட்டம் போடுறீங்க. தோடா ஜோர் லகாவோ காடி சல் படேகி, கொஞ்சம் பலமாக தள்ளு, அழுத்தி தள்ளு, வண்டி நகர்ந்துரும். மேனேஜர் நே ரமேஷ் பர் கியா ஆரோப் லகாயா, மேனேஜர் ரமேஷ் மேலே என்ன குற்றத்தை சாட்டினார், குற்றம் கூறினார். குற்றம் சாட்டுதல்னு சொல்கிறோம்ல அந்த இதுதான். சேட்ஜி நே ராம்லால் கோ நௌகரி பர் லகாயா, வேலையில் ஈடுபடுத்துறது அமர்த்துறது இல்லையா, சேட்ஜி ராம்லாலை வேலைக்கு அமர்த்தினார். நேர்கூற்றும் அயர்கூற்றும், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். கீழ்வரும் இணை வாக்கியங்களை படிக்கும்போது மேற்கோள் குறிக்குள் தந்துள்ள வாக்கியம் உப வாக்கியமாக மாறுவதை கவனிக்கவும். ஹிந்தியில் கீ என்று என்று என்ற சொல் முதலில் வரும், தமிழில் இது கடைசியில் வருவதை ஒப்பிடவும். ஹனீஃப் நே மோகன் சே பூச்சா, தும் இதர் கைசே ஆயே, நீ இங்கெங்க அப்படின்னு மோகன் ஹனீஃப்ட கேட்டா அப்படின்னு இடம் மாற்றி தான் நம்ம சொல்லுவோம். ஹனீஃப்னே மோகன் சே பூச்சா கி தும் இதர் கைசே ஆயே. ஹனீஃப் மோகனிடம் கேட்டான் என்னவென்றால், நீ இங்கே எப்படி வந்த அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் இருக்கோ அதை மாதிரி தான் ஹிந்தியில் இருக்குது. தமிழில் நம்ம அப்படி சொல்கிறது இல்லை. நீ இப்போ இங்கே எங்கே இருக்கிற வந்திருக்க அப்படின்னு சொல்லி, இங்கே எப்படி வந்தன்னு சொல்லி நம்ம ஹனீஃப் கேட்டான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம முடிப்போம், என்று கேட்டான் அப்படின்னு சொல்லுவோம். மோகன்னே உத்தர் தியா மே தும்ஹாரே ஹி கர் ஜா ரஹா தா, மோகன்னே உத்தர் தியா கி மே தும்ஹாரே ஹி கர் ஜா ரஹா தா. யுவத்தீனே கஹா மாஃப் கீஜியே முஜே பி கார் சலானா நஹி ஆத்தா, யுவத்தீனே கஹா கி மாஃப் கீஜியே முஜே பி கார் சலானா நஹி ஆத்தா. இது அடுத்த லெசனில் வருது, அதில் உள்ளதுலேருந்து இந்த வாக்கியம் வந்திருக்குது. யுவத்தி அந்த பெண்மணி சொல்கிறா, மன்னிச்சுக்கோங்க எனக்கும் கார் ஓட்ட வராது அப்படின்னு சொல்கிறா. அதை அந்த வாக்கியங்களை இதில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சில சமயங்களில் ஆங்கிலத்தில் வருவது போன்ற அயற்கூற்று வாக்கியம் படற்கையில் மாறுவதுண்டு. ஹனீஃப்னே மோகன் சே பூச்சாக்கி வகு இதர் கைசே ஆயா, ஹனீஃப் மோகன்கிட்ட கேட்டான் அவன் இங்கே எப்படி வந்தான்னு. மோகன்னே உத்தரதியாக்கி வகு ஹனீஃப் கே ஹி கர் ஜாரஹாத்தா, மோகன் பதில் தந்தான் என்னவென்றால், அவன் ஹனீஃபோட வீட்டுக்கு தான் போய் கொண்டிருந்தான். இப்போ சுய மதிப்பீடு அப்படியே கொடுத்துருக்காங்க, நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழ்வரும் வினாக்களுக்கு சுயமாக விடை எழுதவும், உங்கள் விடைகளை கடைசி பக்கத்தில் தரப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்து கொள்ளவும். மேட்ச் கிஸ் கிஸ்கே பீச் மேத்தா, யார் யாருக்கு இடையில் மேட்ச் நடந்தது. டிரான்சிஸ்டர் கிஸ்கே பாஸ்தா, டிரான்சிஸ்டர் யாரிடம் இருந்தது, அந்த கதையை புரிஞ்சவங்களுக்கு எழுத முடியும் இதை. மேட்ச் கே பாஸ் கவுன் லாயா, மேட்சுக்கான பாஸை யார் கொண்டு வந்தாங்க. மோகன் பாகான்கோ கைசே த்ரோ மிலா, அந்த டீமுக்கு எப்படி த்ரோ கிடைச்சிது. கோல் கிஸ்னே கியா தா, கோல் யார் பண்ணாங்க. கோன்சி டீம் ஜீதி, எந்த டீம் வெற்றியடைந்தது. பிரிவு இரண்டு பாடப்பகுதி கார்வாலி மகிலா, பாடத்தை உறக்கப்படியுங்கள், புதுச்சொற்களின் பொருளை அறிந்த பின் பாடத்தை புரிந்து கொள்ள பழகுங்கள், வாக்கிய அமைப்பு இலக்கண குறிப்புகளை பயிலுங்கள், மீண்டும் பாடத்தை படித்தால் முழுமையாக விளங்கும். கார்வாலி மகிலா, கார்கார பெண்மணி. ஷாம் கே சமய ராஜ்தானி கிளப்பு மே படி பீடு ஹோ ஜாத்தி ஹே, ஈவினிங் ராஜ்தானி கிளப்பில் ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்துருது. லோக் 5 பஜே சேகி ஆனே லக்தே ஹே, 5 மணிலிருந்தே மக்கள் வர துவங்குகிறார்கள் அந்த கிளப்புக்கு. குச் லோக் கர் சே சீதே ஆத்தே ஹே அவர், குச் லோக் தஃப்தர் சே லவுட்தே சமய ஆத்தே ஹே, சிலர் நேராக வீட்டிலேருந்து வராங்க, சிலர் ஆஃபீஸ்லேருந்து வர வழியில் வராங்க, வீட்டுக்கு போயிட்டு வந்தால் லேட் ஆயிரும்னு நினைக்கிறாங்களோ நவோ. அதனால் ஏக் தின் மே கிளப் கே ஃபாட்டக் கே பாஸ் அப்பனே மித்ருக்கா இன்தசார் கர்ரஹாத்தா, அந்த கிளப்போட கேட்டு பக்கத்தில் நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வந்தவுடனே சேர்ந்து உள்ளே போகலான்னு, இன்தசார் அப்படின்னா வெயிட் பண்ணுறது, காத்து கொண்டிருந்தேன்.
शाम के 7 बज चुके थे और अंधेरा हो गया था। ईवनिंग 7 मणि आयर्ची, इरुटवो आरमित्त विट्टदु, इरुटी विट्टदु अबडीने सोलिटांगा। फाटके अंदर बहुत सी कारें लाइनों में खड़ी थी। अंद गेट को उल्ल नरेय वंडिगल वरिसैल निन्नुट्टु इरुंददु। एक अदेड महिला अपनी कार लाइन से बाहर निकालने के लिए उसे पीछे मोड़ना चाहती थी, लेकिन जगह कम थी। और अदेड़ना और नडुत्तर वयदु आदानु सोल्रोम्ल अद अदेड நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தன்னுடைய காரை லைன்ல இருந்து வெளியில எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றா. பின்னால் வந்து அப்படி திருப்பணும் அப்படின்னு நினைக்கிறா. பின்னால் கொண்டு வந்து அதை டேர்ன் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறா. லேக்கின் ஜக கம்மி தி கம் தி ஆனால் இடம் ரொம்ப கம்மியாக இருந்தது. பகு தீர தீர கார் பீச்சே கர்னே லகி, அவ கொஞ்சம் கொஞ்சமாக காரை பின்னால் அப்படியே கொண்டு வரா. பீச்சே ஏக்கு அவுர் கார் கடித்தி, அதுக்கு பின்னால் இன்னொரு கார் நின்னது. அவுர் கார்னா மேலும் ஒரு கார் அங்கே நின்னது. மகிழா கி கார் ஊசு கார் சே டக்ராகி, எதிர்பாராமல் வண்டி அதில் இடிச்சிருது, மோதி விட்டது. உஸ்மே டிரைவர் கி சீட்டு பர் ஏக்கு யுவத்தி பைட்டி, அதில் டிரைவர் சீட்டில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா, ஒரு லேடி உட்காந்துருக்கா. மகிழா யுவத்தினாலும் மகிழானாலும் ஒன்று தான். महिला ने उससे कहा, क्या आप मुझे निकलने देंगी அப்படினு. அப்ப அந்த லேடிட்ட இவ சொல்றா, என்ன அங்க கொஞ்சம் வெளியில போக விடுவீங்களா அப்படினு கோவமா தான் அவ கேக்குறா. ஆப் அப்னி கார் ஜரா பீச்சே கர் லீஜியே, நீங்க உங்க காரை கொஞ்சம் பின்னால தள்ளிக்க எடுத்துக்கோங்க அப்படினு சொல்லி சொல்றாங்க. கர் லீஜியேனா பின்னால தள்ளிக்கோங்க. இவத்தினே ஜவாப் தியா, மாஃப் கீஜியே முஜே பி கார் செலானா நகி ஆத்தா, உடனே அவள் சொல்கிறா, சாரி எனக்கும் வண்டி ஓட்ட தெரியாது அப்படின்னு அவளை இன்சல்ட் பண்ணுறா. உங்களுக்கு தெரியாத மாதிரி எனக்கும் தெரியாதுன்னு இன்சல்ட் பண்ணுற மாதிரி அவளும் சொல்கிறா. மகிழாக்கோ குஸ்ஸா ஆகையா, அவளுக்கு கோபம் வந்துருச்சு. கிசி தர உன்னோனே உஸ்னே அப்னி கார் லைன்ஸே பாகர் நிக்காலி அவர் ஃபாட்டக் தக் பகுஞ்சி. கிசி தர எப்படியோ அவ அந்த தன்னுடைய காரை உஸ்னே வஹு, அதாவது அவள் தன்னுடைய காரை லயன்ஸே அந்த லைன்லேருந்து வெளியில் எடுக்கிறா. கேட்டு பக்கம் வரைக்கும் வந்துடுறா. இப்போ அங்கே போய் என்ன ஆகுது, லேக்கின் பாட்டக் பி சோட்டா தா, அந்த கேட்டும் ரொம்ப சின்னதாக இருந்தது, ஒருத்தர் போனால் ஒருத்தர் வர முடியாதுங்கிற மாதிரி இருக்குது. உஸ்மேசே ஏக்கு பார் மே ஏக்கு ஹி கார் நிக்கல் சக்தி தி, ஒரு முறை ஒரு கார் தான் அதில் போக முடியும், ஒன்றும் போக முடியும் இல்லைன்னா வர முடியும், ரெண்டும் நடக்க முடியாது, அந்த அளவுக்கு சின்னதாக இருக்குது. சாம்னேசே ஏ கார் பாட்டக்கே பீத்தர் ஆரஹி தி, இப்போ எதிரிலிருந்து ஒரு வண்டி கேட்டுக்கு உள்ளே வருது. உசே ஏக்கு யுவக்கு செலாரஹாத்தா, அதை ஒரு இளைஞன் ஓட்டி வந்தான். வகு மேரா மித்ருதா, அதான் அவருடைய ஃப்ரெண்டு, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாருல அவருடைய ஃப்ரெண்டு, என்னுடைய நண்பன். மகிழானே உசே கஹா, ஃப்ரெண்டு அவட்ட சொல்கிறார், ஃப்ரெண்டை பார்த்து மகிழா சொல்கிறா, முஜே பாகர் நிக்கல்னே தீஜியே, சாரி நிக்கல்னே தீஜியே, என்னை கொஞ்சம் வெளியில் போக விடுங்க, முஜே ஜல்திக எனக்கு அவசரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மேரே மித்ரனே கஹா முஜே பி ஜல்திக, இவரும் சொல்கிறா எனக்கும் அவசரம்தான் அப்படின்னு. கிருப்பையா முஜே பெஹலே பீத்தர் ஆனே தீஜியே, தயவு செஞ்சு என்ன முதல்ல உள்ளே வர விடுங்க அப்படின்னு அவன் அந்த பையன் சொல்கிறான், இளைஞர் சொல்கிறார். மகிழா கோ ஃபிர் குஸ்ஸா ஆகையா, அவருக்கு மேலும் இப்போவும் கோபம் வந்துருச்சு. ஃபிர்னா திரும்பவும் மீண்டும் கோபம் வந்து விட்டது. உஸ்னே கஹா, அவ சொல்கிறா, மே பேவக்கூஃபோம் கோ ராஸ்தா நகி தேத்தி, நான் முட்டாள்களுக்கு வழிவிடுறதில்ல அப்படின்னு அவள் சொல்கிறா கோபத்தில். ஏற்கனவே அங்கே அந்த லேடியையும் இன்சல்ட் பண்ணிட்டா, எனக்கும் ஓட்ட தெரியாது, எனக்கும் ஓட்ட தெரியாதுங்கும்போது உனக்கு தெரியாதத மாதிரி எனக்கும் தெரியாதுன்னு சொல்லி இவளை இன்சல்ட் பண்ணா, இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம், அவளுக்கு அவ்வளோ அவசரம் அந்த லேடிக்கு. உடனே இவன் இவருடைய ஃப்ரெண்டு பதில் சொல்கிறார், லேக்கின் மே தேத்தாகும் ஆனால் நான் கொடுப்பேன் வழிவிடுவேன் அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணுறார். ஏ கேக்கர் மேரே மித்ரனே கார் பீச்சே கர்லி, நான் முட்டாள்களுக்கு வழி கொடுப்பேன்னு அர்த்தம் இல்லையா, நான் முட்டாள்களுக்கெல்லாம் நான் வழி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் கொடுப்பேன் அப்படின்னா அவளுக்கு இன்சல்ட் ஆயிடுது இல்லையா, இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிடுது. ஸோ அவன் அப்படி சொல்லிவிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு பின்னால் காரை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி காமெடியாக முடிக்கணும்னு முடிச்சிருக்காங்க. புது சொற்கள், பெயர் சொல், அந்தேரா இருட்டு, அவுரத் மகிழா பெண்பால் பெண்மணி, பாட்டக் கேட் வாயில் கதவு, பேவகூஃப் முட்டாள், மித்ரு நண்பன், ஜஹ பெண்பால் இடம், உரிச்சொல் அதேடு நடுத்தர வயதுள்ள, பகுத்சி எண்ணற்ற,
வினைச்சொல் இன்தசார் கர்ணா காத்திருத்தல், டக்ராஜானா மோதிக்கொள்ளுதல், நிக்கல்னே தேனா வெளியே போக விடுதல், பீச்சே கர்ணா கார், பீச்சே கர்ணா காரை பின்னுக்கு எடுத்தல், பீச்சே மோடுனா பின்புறம் திரும்புதல், குஸ்ஸா ஆனா கோபமடைதல். வினையுறி சொல் கிசி தர எவ்வாறேனும், தீரே தீரே மெதுவாக, அதாவது எப்படியோ அப்படின்னு சொல்கிறது தான் கிசி தர எவ்வாறேனும், எப்படியும் எப்படியாவது. லெக்கின் பரந்து ஆனால், லௌட்டே சமய திரும்பும்போது, பூஜா கர்ணா பூஜை செய்தல் ஜல்தி விரைவாக, சொற்றொடர் மொழி வழக்கு மாஃப் கீஜியே மன்னிக்கவும், பாடத்தை ஒட்டிய பயன்முறைகள். கீழே இப்பாடத்தில் பயன்பட்டுள்ள சில வாக்கிய அமைப்புகளின் பயன்முறைகள் மேலும் சில உதாரணங்களுடன் விளக்கப்படுகின்றன. தே சமய, அந்த வெர்புல தே இருக்க போகுது, பொழுது என்ற பொருளில் பயன்படுகிறது. குச் லோக் தஃப்தர் சே கர் லவுட்டே சமய கிளப் ஜாத்தே ஹே, சிலர் ஆஃபீஸிலிருந்து திரும்பும் போது கிளப்புக்கு செல்கின்றனர். கானா காத்தே சமய பாத்தே மத்கரோ, சாப்பிடும் பொழுது உணவு சாப்பிடும் பொழுது பேசாதே. சோத்தே சமய யஹு தவாயி லீஜியே, தூங்கும் போது இந்த மருந்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இம்மருந்தை எடுத்து சாப்பிடுங்கள்னு சொல்லியிருக்கு. லீஜியே எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது சாப்பிடுங்கள், நம்மளும் தமிழில் சொல்கிறது உண்டு எடுத்துக்கோங்கன்னு சாப்பிட்ற அர்த்தத்தில். மே பம்பெயிசே லௌத்தே சமய அகமதாபாத் உத்தரா, நான் பம்பையிலிருந்து ரிட்டர்ன் ஆகும்போது அகமதாபாத்தில் இறங்கினேன், பம்பாயிலிருந்து திரும்பும்போது அகமதாபாத்தில் இறங்கினேன். பெயர்ச்சொல் பிளஸ் கர் அமைப்பு, சில பெயர்களுடன் கர் சேர்த்து தனி வினைகளாக பயன்படுத்துவோம். நம்ம இதுலேயுமே செய்தல் செய்து அப்படிங்கிறத சில வினையோடு சேர்த்தாதான் அது வினை சொல்லாக நம்ம உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். பிரதீக்ஷா பிளஸ் கர்ணா, பிரதீக்ஷா கர்ணா, இதை பிரதீக்ஷானா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இன்தசார் பிளஸ் கர்ணா, இன்தசார் கர்ணா, பிரதீக்ஷா கர்ணா, இன்தசார் கர்ணா, ரெண்டுமே காத்திருத்தல் அப்படிங்கிற மீனிங்கை தருது. சுவாகத்து பிளஸ் கர்ணா, சுவாகத்து கர்ணா வரவேற்றல், சுவாகத்தானான்னு சொல்ல முடியாது. சகாயத்தா பிளஸ் கர்ணா, சகாயத்தா கர்ணா உதவி செய்தல், நம்ம இதில் சில இந்த உதவி செய்தல்னு இருக்கிறதையே உதவுதல் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும், ஆனால் சில இடங்களில் சொல்ல முடியாத வினைகள் இதே மாதிரி இருக்கும் இல்லையா. இவ்வமைப்பில் வினைக்கு முன் கா அல்லது கி பயன்படும். அது ஏன்னா எந்த இதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம், எதை வரவேற்கிறோம் அல்லது யாரை வரவேற்கிறோம் அப்படிங்கிற அந்த அவங்களுடைய எதை அப்படின்னு வருது இல்லையா. ஸோ கா கி அப்படிங்கிறது ஆண்பால் பெண்பால குறிக்கிறது. எந்த பொருளை நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ, எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோமோ அந்த பொருளினுடைய ஜெண்டர் நம்பர் சொல்லுவோம். அதனால இது கா அல்லது கீங்கிறது வரும். இப்போ உதாரணம் பார்க்கும்போது நமக்கு தெரியும். மே அப்பனே மித்ருகா இந்தசார் கர்ரஹாத்தா, நான் எனது நண்பனது இந்தசார் காத்திருத்தலை செய்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதணும். எழுதும் போது காத்திருந்தேன் நம்ம சொன்னால் போதும் தமிழில். உன்ஹோனே ஹம் லோகோ கா ஸ்வாகத்துக்கியா, ஸோ இந்த இந்தசார் ஸ்வாகத்து ஆதர் இது எல்லாமே ஆண்பால் வார்த்தை, அதனால இங்கே முன்னால காங்கிறது வருது. அவர் அவர் அவர்கள் எங்களை வரவேற்றனர், ஸோ எங்களது வரவேற்பை செய்தனர் அப்படிங்கிற மாதிரி அதில் இருக்கு. ஹமே படோ கா ஆதர் கர்ணா சாகியே, நாம் பெரியவர்களின் மதிப்பை செய்ய வேண்டும் அப்படின்னு இதில் இருக்கு. தமிழில் நம்ம மதிக்க வேண்டும்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா, இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மே அப்பனே மித்ரு கீ பிரதீக்ஷா கர்ரஹாத்தா, நான் எனது நண்பனுக்காக காத்திருந்தேன்கிறது நம்ம தமிழில் சொல்கிறது. இதில் இருக்கிற அமைப்பு எப்படி இருக்குன்னா, நான் எனது நண்பனின் வரவிற்காக எதிர்பார்ப்பை செய்து கொண்டிருந்தேன், காத்திருந்தேன், காத்திருத்தலை செய்து கொண்டிருந்தேன். ஹமே கரிபோங் கீ சஹாயத்தா கர்ணி சாகியே, நாம் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லணும் தமிழில். நமக்கு ஏழைகளின் உதவியை செய்ய வேண்டும், செய்ய வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதில் எழுதணும். ஹமே தான் எழுதுவோம். ஹமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சாகியே வரும்போது உள்ள கிராமர் நம்ம ஏற்கனவே முன்னால் பாடங்களில் பார்த்துட்டோம். ஹமே படோங்கி இஸ்ஸத்து கர்ணி சாகியே, நாம் பெரியவர்களின் மரியாதையை செய்ய வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும். இவ்வாக்கியங்களில் கர்வினையின் கூட்டமைப்பில் பயன்பட்டுள்ள பெயரின் பாலை பொறுத்து கா அல்லது கி பயன்படுவதை கவனியுங்கள். பிரதான் மந்திரினே
ராஷ்டிரபதிக்கா ஸ்வாகத்துக்கியா பிரதம மந்திரி ஜனாதிபதியை வரவேற்றார், ஜனாதிபதியின் வரவேற்றலை செய்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த லைன் இருக்கு. லோகோனே மகாகவி கா சம்மான் கியா, மக்கள் மகாகவியை கௌரவித்தனர். ஹம் மந்திர்மே தேவதா கி பூஜா கர்த்தே ஹே, பூஜுதே ஹே அப்படின்னு இருக்கு வார்த்தை, பட் பூஜா கர்த்தே ஹே, பூஜை செய்கிறோம், நம்மளே வழிபடுகிறோம்னு இருக்கு. பூஜிக்கிறோம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம், அல்லது பூஜை செய்கிறோம், நம்ம இதிலே அப்படி தான் இருக்குது பாருங்க. பூஜிக்கிறோம் சொல்லாமல் பூஜை செய்கிறோம், வழிபடுகிறோம். பஜா பஜே ஹே பயன்முறை, பஜா பஜே ஹே பயன்முறை. பஜா ஹே என்பது பன்மையில் பஜே ஹே என்று மாறுவதை கவனிக்கவும். ஷாம் கே சாத் பஜ் சுக்கே தே, மாலை 7 மணி ஆகி இருந்தது, மணி அடித்து விட்டதுங்கிற மாதிரி, பஜ்னா அப்படிங்கிற அர்த்தத்தில் கூட எடுத்துக்கலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அப்பு ஏக்கு பஜாக, இப்பொழுது மணி 1 ஏக்கு பஜாக 1. தோ பஜே ஹே 2 விட்டது, டாயி பஜே ஹே மணி 2.5 ஆகிவிட்டது, சாடே 3 பஜே ஹே மணி 3.5 ஆகிவிட்டது. ஸோ எப்படி வேணால் சொல்லியிருக்கலாம், அடித்து விட்டது அப்படிங்கிறது தான் பஜே ஹே, அதை வச்சு ஆகிவிட்டதுங்கிறதையும் நம்ம சொல்லிக்கலாம். மேல்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும். நேரத்தை குறிக்கும் உரிச்சொற்களுடன் பஜா பஜே பயன்படுகிறது. சுபகே சாத் பஜே ஹே, காலை 7 மணி ஆகிவிட்டது. அப் கியா அப் கியா பஜா ஹே, இப்பொழுது மணி என்ன. ஷாம் கே சாத் பஜே ஹே, மாலை 7 மணி ஆகிவிட்டது. டேட் பஜே ஐயே, 1.5 மணிக்கு வாருங்கள். தெரியும் என்ற பொருளில் ஆனா, இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம. முஜேபி கார் செலானா நகி ஆத்தா, எனக்கும் கார் ஓட்ட வராதுன்னு ஒரு லேடி அதில் சொல்கிறாள்ல. முஜேபி கானா பனானா நகி ஆத்தா, எனக்கும் சமையல் செய்ய வராது, உணவு தயாரிக்க வராது, அதாவது தெரியாதுன்னு அர்த்தம். முஜேபி தயிர்னா நகி ஆத்தா, எனக்கும் நீந்த வராது. கியா தும்ஹே மராட்டி ஆத்தி ஹே, உனக்கு மராட்டி வருமா, பேச வருமா அப்படின்னு அர்த்தம். மராட்டி வருமா தெரியுமா. கியா ஆப்கோ படுனா ஆத்தா ஹே, உங்களுக்கு படிக்க வருமா. இதே எடுத்துக்காட்டுகள் அங்கே நம்ம பார்த்துருக்கோம் பழைய இதில். இம்மாதிரி வாக்கியங்களில் எழுவாயுடன் கோ சேர்க்கப்படுகிறது. அப்பவே சொன்னோம் இல்லையா, நம்ம அந்த வாக்கியங்கள்லே நம்ம சேர்த்தோம், ஹமே தும்ஹே உன்ஹே அந்த மாதிரி நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். சுய மதிப்பீடு, க்வெஸ்சன் ஆன்சர் கேட்டிருக்காங்க அந்த கார்வாலி மகிளா கதையிலிருந்து. கீழ்வரும் வினாக்களுக்கு சொந்தமாக விடையளிக்கவும், பின்னர் உங்கள் விடைகளை கடைசியில் தரப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்க்கவும். கார்வாலி மகிளா கியா கர்னா சாத்தி தி, அவள் என்ன செய்ய விரும்புனா, காரை வெளியில் எடுக்க விரும்புனா இல்லையா. கார்வாலி மகிளானே யுவதி சே கியா கஹா, அந்த பெண்ணிடம் என்ன சொன்னா, அந்த அவள் வெளியில் எடுக்கும்போது பின்னால் நின்று இருந்த காரை பார்த்து அதில் இருந்த லேடிட்டே என்ன சொன்னா. மகிழாக்கோ பாட்டக்க பறிக்கும் ருக்குனா படா, ஏன் கேட்டுக்கிட்ட நிற்க வேண்டியதாய் போச்சு அந்த கார்லே லேடிக்கு. மகிழானே கார்வாலே ஆத்மீசே கியாக்கா, அவன்கிட்ட என்ன சொன்னா. அப்போ அங்கே வந்த அந்த கார்ன்ட்ட, கேட்டுக்கிட்ட வந்த அந்த கார்காரர்கிட்ட என்ன சொன்னா. மகிழானே குஸ்ஸேமே கியாக்கா, கோபத்தில் என்ன சொன்னா, என்ன சொன்னா, முட்டாள்களுக்கு வழிவிட மாட்டேன்னு சொன்னா இல்லையா. மாதிரி விடைகள் சுயமதிப்பீடு 1 உள்ளது, அதாவது அந்த மேட்ச் நடந்தப்போ உள்ள கொஸ்டினுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. மேட்ச் மோகன் பகான் அவர் தமிழ்நாடு போலீஸ் கே பீச் மேத்தா, டிரான்சிஸ்டர் ஹனீஃப் கே பாஸ்தா, மோகன் மேட்ச் கே பாஸ் லாயாத்தா, மோகன் மேட்சுக்கான பாஸை கொண்டு வந்தான். கேந்து லைன் கே பாகர் செல்லி கை தி, இசிலியே மோகன் பகான்கோ பாகான்கோ த்ரோமிலா, அந்த லைனை விட்டு அந்த பந்து போயிருச்சு, அதனால மோகன் பகான்க்கு த்ரோ கிடச்சிது. தமிழ்நாடு போலீஸ்கே சென்டர் ஃபார்வர்ட்னே கோல் கியாத்தா, யார் கோல் பண்ணாங்க, தமிழ்நாடு போலீஸ் டீம் ஜீத்துகையை, வெற்றி பெற்றது போலீஸ் டீம் இல்லையா. சுயமதிப்பீடு 2 விடை, கார்வாலி மகிழா அப்னி கார் லைன்ஸே நிகால்னே கேலியே பீச்சே மோடுனா சாத்தி தி, அவ என்ன விரும்புனா இல்லையா. மகிழானே யுவதிசே கஹா கி ஆப் அப்னி கார் ஜரா பீச்சே கர் லீஜியே, உங்கள் காரை பின்னால் கொஞ்சம் எடுங்கன்னு அந்த யுவதிட்ட சொல்கிறா. கியூங்கி சாம்னேசே ஏக்கு கார் அந்தர் ஆரஹி தி, ஏன் அவன் நிற்க வேண்டி வந்ததுன்னா எதிரிலிருந்து ஒரு கார் வந்தது, கேட்டுக்கிட்ட நிற்க வேண்டி வந்ததுக்கான காரணம். மகிழானே கஹா கி முஜே பாஹர் நிகல்னே தீஜியே முஜே ஜல்தி ஹே, அந்த ஆள்கிட்ட அவன் என்ன சொன்னா, என்ன போக விடுங்க எனக்கு அவசரம் அப்படின்னு சொல்கிறான்.
महिला ने गुस्से में कहा कि मैं बेवकूफों को रास्ता नहीं देती, அவ எனக்கும் அவசரம் அப்படின்னு அவன் சொல்லும்போது அவன் முட்டாள்களுக்கு நான் வழி விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன சொன்னான், நான் விடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தன்யவாத்.